இறை இயேசுவில் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆசீர்வாதமான அந்த காலை வேளையில் உங்களை அன்புடன் வாழ்த்துகிறேன். இந்த நாள் இனிய நாளாக அமைய புனித லூக்கா எழுதிய நற்செய்தி அதிகாரம் 12 இறை வசனங்கள் 36 முதல் 38 வரை உள்ள இறை வார்த்தைகளை இன்று நாம் தியானிக்கிறோம். இன்றைய நற்செய்தி பகுதியிலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையின் பொழுது நாம் எந்த நிலையில் காணப்பட வேண்டும் என்பதை குறித்த ஒரு எச்சரிப்பை ஆண்டவர் இன்றைய நாள் நமக்கு கற்றுத்தருகிறார். இந்த உலகத்தில் வாழும் பொழுது எல்லாவற்றிலுமே நாம் ஜாக்கிரதையாக இருக்கிறோம். தேர்வு நாட்களுக்கு முன்பதாகவே நாம் தேர்வுக்கு தயாரித்து, தேர்வுக்கு முந்தைய நாள் சிறப்பான விதத்தில் அனைத்தையும் தயார் செய்து, தேவையான பொருட்களை தேர்வு அறைக்கு எடுத்துச் செல்ல வேண்டிய அனைத்து பொருட்களையும் நாம் முந்தைய நாளிலே ஆயத்தம் செய்து வைத்துவிட்டு, காலையில் எழுந்தவுடன் அந்த தேர்வுக்கான மனநிலையோடு, தேர்வு எழுதப்போகிறோம் என்கிற அந்த உணர்வோடு, காலையிலிருந்து அந்த தேர்வு அறைக்குள் நுழையும் வரை நாம் செயல்படுவதை நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் நாம் பார்த்திருக்கிறோம். இது மாணவ பருவத்தில் நடப்பது. அதே போலதான் ஒரு திருமணத்திற்காகட்டும் அல்லது வேறு எந்த ஒரு தொழிலுக்காகட்டும் ஆயத்தம் செய்வது என்பது நம்முடைய வாழ்க்கையில் நேர்த்தியாய் நடந்து கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். ஒருவேளை உணவை சமைப்பதற்கு கூட, சமைப்பதற்கு முன் அதற்கு தேவையானதை நாம் தெளிவாக எடுத்து வைத்துக்கொண்டு, அதற்கு முன் செய்ய வேண்டிய காரியங்களை செய்து தயார் நிலையில் இருக்கிறோம். இப்படி வாழ்க்கையில் எல்லா காரியங்களுக்கும் தயார் நிலையில் இருக்கிற மனநிலை கொண்ட நாம், ஆண்டவருடைய வருகையின் பொழுது நாம் அழைத்துச் செல்லப்பட வேண்டும் என்கிற நோக்கத்திற்காக நாம் தயாராக இருக்கிறோமா என்பது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி. ஒட்டுமொத்த உலகமும் உலக மக்களும் இந்த மண்ணுலகில் வாழ்க்கையை எப்படி நடத்துவது, இந்த மண்ணுலகில் வாழும்பொழுது வருகிற சவால்களை எப்படி சமாளிப்பது, இந்த மண்ணுலகில் மனிதர்களிடையே நம்மை எப்படி நாம் உயர்த்தி காட்டிக்கொள்வது என்பதற்காகவே காலையிலிருந்து இரவு வரை ஓடிக்கொண்டிருக்கிறார்களே தவிர, ஆண்டவர் ஒரு நாள் வருவார், வந்து நம்மிடத்தில் கணக்கு கேட்பார், சரியாக கணக்கு ஒப்புவிப்போம் என்று சொன்னால் அவரோடு கூட நம்மை அழைத்து செல்வார். இல்லை என்றால் பயங்கரமான வேதனை நிறைந்த அக்கினிக்கு நாம் செல்ல வேண்டி இருக்கும் என்கிற ஒரு உணர்வு இன்றைக்கு பெரும்பாலான கிறிஸ்தவர்களுக்கு கூட இல்லாதது ஒரு வேதனையான காரியமாகும். ஒருவேளை இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் அதை உணர்ந்து, இப்படிப்பட்ட ஒரு தீர்ப்பு இருக்கிறது, இயேசு கிறிஸ்துடைய வருகை இருக்கிறது என்பதை உணர்ந்து இந்த மண்ணுலகில் வாழ்வார்களே, ஆனால் அதை பார்க்கிற கிறிஸ்துவை அறியாதவர்கள், கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாதவர்கள், ஏன் நீங்கள் மட்டும் இப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள் என்கிற கேள்வியை நம்மிடத்தில் எழுப்புவதற்கு வாய்ப்பு உண்டு. அவ்வாறு அவர்கள் கேள்வியை எழுப்புகிற பட்சத்திலே நாமும் அதற்கான பதிலை சொல்லி ஆண்டவருடைய வருகைக்கு அவர்களையும் ஆயத்தம் பண்ணுவதற்கான வாய்ப்புகள் நமக்கு நிச்சயமாய் கிடைக்கும். ஆனால் இன்றைக்கு கிறிஸ்தவர்களாகிய நாம் அதை மறந்து, காலையிலிருந்து இரவு வரை நமக்காகவும் நம் குடும்பத்துக்காகவும் நம்முடைய தொழிலுக்காகவும் உழைப்பதன் நிமித்தம், ஓடுவதன் நிமித்தம் இன்றைக்கு நாமும் வருகையை குறித்த அலட்சிய தன்மையில் இருக்கிறோம். வருகையை பற்றி தெரியாதவர்களுக்கும் அதை தெரிவிக்க முடியாத ஒரு பரிதாபகரமான சூழ்நிலையில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த அருமையான காலை வேளையில் இந்த நிலையிலிருந்து சற்றே மாற்றம் பெற்று நம்முடைய மண்ணுலக வாழ்க்கையை ஆண்டவர் நிச்சயமாய் நடத்தி தருவார் என்கிற நம்பிக்கையோடு, நாம் முயற்சி செய்ய வேண்டியது விண்ணுலக வாழ்க்கைக்குத்தான் என்பதை நாம் மனதில் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். முதலாவது அவருடைய ஆட்சியையும் நீதியையும் நாடுங்கள், அப்பொழுது எதை உண்பது எதை உடுப்பது போன்ற காரியங்கள் உங்களுக்கு சேர்த்து கொடுக்கப்படும் என்கிற அந்த இறை வசனத்தை நாம் விசுவாசிப்போம். ஆகவே நாம் உழைக்க வேண்டியது, நாம் முயற்சி செய்ய வேண்டியது, நாம் ஓட வேண்டியது, விண்ணுலக வாழ்வை எப்படி பெற்றுக்கொள்வது, அதற்கான முயற்சிகள் என்ன, அதற்கான செயல்முறைகள் என்ன என்பது மாத்திரமே. அதை நாம் நேர்த்தியாய் செய்கிற பட்சத்தில் நிச்சயமாய் இந்த மண்ணுலகின் தேவைகள் நமக்கு சந்திக்கப்படும் என்பதில் எந்த விதமான ஐயப்பாடும் இல்லை. ஆகவே அலட்சியமாயிராமல் மிகுந்த ஜாக்கிரதை தன்மையோடு அந்த விண்ணக வாழ்வை அடைவதற்கான அனைத்து முயற்சிகளையும் மேற்கொள்வோம். அந்த விண்ணக வாழ்வை நமக்கு தருகிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எப்பொழுது வேண்டுமானாலும் வருவார்,
என்று வேண்டுமானாலும் வருவார். ஆகவே அந்த வருகையை சந்திப்பதற்கும் அவருடைய வருகையை எதிர்நோக்குவதற்கும் தேவையான அனைத்து முயற்சிகளை மேற்கொண்டு அவருக்கு பிரியமான அர்த்தமுள்ள வாழ்க்கையை வாழ்ந்து அவர் அழைக்கும் பொழுது அவரோடு செல்வதற்கு ஆயத்தமாவோம். இந்த இனிய சிந்தனையுடன் இந்த நாள் இனிய நாளாக அமைய உங்களை அன்புடன் வாழ்த்துகிறேன்.